வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை 8 நாட்களுக்கு மருத்துவமனையிலே தொடர்ந்து நீ அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் வந்து இந்த வழக்குக்கு வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. அது குறித்து வந்து இன்றிலிருந்து அமலாக்கத்துறையினர் வந்து மருத்துவமனைக்கு சென்று செந்தில் பாலாஜி அவர்களிடம் விசாரணை வந்து தொடங்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு வகையான ஊழல்கள் குறித்தமான கேள்விகளுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பதிலளித்தாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அது பற்றி அது மட்டும் இல்லாமல் அந்த 30,000 கோடி ஊழல் குறித்து வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கியமான ஆதாரத்தையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது குறித்தும் சில அறிவிப்புகள் வந்து வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜியிடம் இன்று மட்டுமே அமலாக்கத்துறையினருக்கு வந்து கிட்டத்தட்ட 118 கேள்விகளை வந்து முன்வைத்திருக்கிறாங்க. அது வந்து அதை வந்து அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றது தெரியாமல் அதுக்கு அந்த 118 கேள்விகளுக்கும் எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் மயங்க நிலையில் நடிப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. எதற்காக நடிக்க வேண்டும்? 118 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் எந்த தப்பு பண்ணலான்னா நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கூறியிருக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு திடீர்னு வந்து அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் திடீர்னு வந்து கோமா நிலைக்கு போன மாதிரி வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ இதுக்கு வந்து அமலாக்கத்துறை என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இதுக்கு மருத்துவத்துறை வந்து என்ன பண்ண போகிறாங்க தெரியல. நம்ம எய்ம்ஸ் மருத்துவத்துவம் வந்து வராங்க, எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து சென்னை வராங்க, ஸோ வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து அவங்க வந்து விசாரித்தா தான் தெரியும் செந்தில் பாலாஜிக்கு உண்மையாகவே ரத்த குழாய் அடைப்பு இருக்கா, இல்லை வந்து அவர் உண்மையாக நடிச்சிட்ருக்காரா, சரியான நடிகர் போல் அவர் உண்மையாகவே நடிச்சிட்ருக்காரா அப்படின்றது தெரியல. ஸோ இது வந்து குறித்து இணையதளங்களையும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக வந்து இது வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த 118 கேள்விக்கு வந்து பதில் சொல்லாதது. ஸோ மக்களே வந்து உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட் வாயிலாக மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றது தெளிவாக சொல்லுங்கள்.